நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசோடன். இண்டி கூட்டணியில் அதிமுக வெளியேறும், திமுக இதை யார் ஒருங்கிணைக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்து என்ன, இது சாத்தியமாகுமா ஆகாதா, இவற்றையெல்லாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோங்க. தினமலர் செய்தி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமா தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த விவரம் என்ன என்று. தெரியாதவங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா போயிருக்காரு, தொல் திருமாவளவன்கிட்ட பேசியிருக்கின்றாரு, பன்னீர்செல்வம் பொறுத்தவரை இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்தித்திருக்கின்றார், பாஜக கூட்டணியில் இருக்கிறதா இல்லை என்பதை பற்றி சொல்லியிருக்கின்றாரு. ஸோ எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தெரிவிங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் நீ இல்லை என்று சொல்லிவிட்டாரு. இன்றைக்கு மட்டும் இல்லை, என்றென்றைக்கும் இல்லை என்று சொல்லிவிட்டாரு. எப்படியாவது பாஜகவுடைய ஆதரவை நம்ம பெற்றுவிட மாட்டோமா என்று பன்னீர்செல்வம் தவம் இருந்தார். ஏதோ ஜாதக தோஷம் என்று சொன்னாங்க, அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு வருவோம் அப்படின்றதுக்காக அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றும் விதமாக போய் காலகஸ்தில சிவன் கோயிலில் வந்து கேது ராகு தோஷத்தை நிவர்த்தி செய்து விட்டு சென்னை வந்தார். வருகின்ற போதே அவருடைய காதில் இனிப்பான செய்தி வந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தீர்மானம் போட்டாங்கப்பா, பாஜக கூட்டணி நீ இருக்க போகிறது கிடையாது, இன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா அதிமுக அப்படின்னு சொன்ன பிறகு பன்னீர்செல்வத்துக்கு ஒரே குஷி தான். பாடா, பாஜக என்ன நினைக்கிறதோ அதனுடைய குரலாகவே நம்ம நெடுநாளாக வந்து ஒழித்து கொண்டு இருந்தோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய வற்புறுத்தல் காரணமாக பாஜக கிட்ட நம்மளால் நெருங்கவே முடியல. பாஜகவும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமாக இருக்குது, வெற்றி பெற்றாக வேண்டும், எதிரியை வீழ்த்தாக வேண்டும், அந்த வியூகத்தை எடுத்திருப்பதனால பன்னீர்செல்வத்தையும் விட முடியலை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியும் கோயத்துக்கு முடியல, கையை பிசைந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை கிட்ட வற்புறுத்தி கொண்டே இருந்தார் நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள். அதை அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தினார். எப்போது வெளிப்படுத்தினார்னு கேட்குறீங்களா, உங்களுக்கு தெரியாது இருக்காதுங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் கமிஷனானது பொதுச் செயலாளராக அங்கீகாரம் பண்ணியாச்சு, உடனடியாக அமித்ஷாவை போய் சந்தித்தார். அந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே அதிர்ச்சி தான். ஏன் தெரியுமா, நாம் டெல்லிக்கு போகிறோம், அண்ணாமலை பற்றி ஒரு வெற்றி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் சந்திப்பதுக்கு முன்பாகவே அந்த இடத்துல அண்ணாமலை உட்காந்துட்டு இருந்தார். என்னாயா இந்த அண்ணாமலை வந்து கர்நாடகாவில் வந்து பாஜகவுக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தான், திடீர்னு இந்த தருணத்தில் நம் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு அதிர்ச்சி. எப்போதும் பாஜக பொறுத்த வரைக்கும் மாநில விஷயங்களை பேசுகின்ற போது மாநில தலைவர் இல்லாமல் பேசவே மாட்டாங்க, அதனால் அண்ணாமலை அவர் கூட இருந்தார். அந்த சந்திப்பெல்லாம் முடிஞ்சிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னார், அண்ணாமலைக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, டெல்லியிலே சொல்லிட்டாரு. அதே மாதிரி சென்னை வந்த அண்ணாமலை கிட்ட வந்து செய்தியில் கேட்டாங்க, என்னங்க அதிமுக கூட்டணி வச்சுட்டீங்க, பன்னீர்செல்வம் இருப்பாருங்களா, இல்லை டிடிவி தினகரன் இருப்பாங்களா, சசிகலா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது அண்ணாமலை சொன்னார் சூசகமாக, மோடியுடன் நீண்ட நாளாக பயணித்தவர்களை எப்போதும் நாங்கள் கைவிட்டுட மாட்டோம், அதனால் பொறுத்துந்து பாருங்க, அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் கூட நம்பியவர்களை கைவிடாது பாஜக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே இன்றைக்கி அதிமுக வெளியேறிவிட்டது. இனி பாஜக கூட்டணியில் நம்ம போகிறதுக்கு எந்த தடையும் இல்லை என்பது பன்னீர்செல்வத்துக்கு ஒரே குஷியான குஷி தான். நேற்று தினகரன் கூட வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற பொழுது முகத்தில் அப்படியே ஒரு பூரிப்பு தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி உள்ளே இருந்தார்னா நம்மளை சேர்க்க மாட்டார்னு தெரியும். சட்டமன்ற தேர்தலுக்கே சேர்க்காத பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்காக சேர்ப்பார், நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முக்கியம் கிடையாது, அதனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது என்று நினச்சாங்க, சொன்ன மாதிரியே வெளியே வந்துட்டாங்க. அதனால் ரெண்டு பேரும் குஷியில் இருக்கிறாங்க. இன்றைக்கி பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் சிவந்தி ஆதித்யநாத் அவர்களுடைய பிறந்தநாளில் போயிட்டு அவருக்கு புகழஞ்சலி செலுத்திட்டு வருகின்ற பொழுது செய்தியாளர் சந்தித்தார். அப்படி செய்தியாளர் சந்திக்கின்ற பொழுது, நாளை மாலை உங்களை முழுமையாக சந்தித்து நாங்கள் கூட்டணியில் இருக்குமா இல்லையா, என்னுடைய கூட்டணி நிலைப்பாடு என்ன என்பதை பற்றியெல்லாம் சொல்லிவிடுகின்றேன் என்று சொல்லிட்டு, இல்லைங்க அதிமுக வந்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவந்துடுச்சே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது, இன்றைக்கி நல்ல நாளுங்க, ஆதித்யநாத் பிறந்திருக்கின்றார், அவரை பற்றியே பேசுவோம், மற்ற விஷயங்கள் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ பாஜக கூட்டணியில் வந்து நம்ம பன்னீர்செல்வம் தினகரன் வருவதில் தடையே கிடையாது. இப்படி இருக்கின்ற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்து வரைக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆக வேண்டும், வீம்புக்கு பாஜக கூட்டணி விட்டு வந்துட்டோம் என்று இருக்கக்கூடாது, கள யதார்த்தத்தை நினைத்துத்தான் அளந்து பார்த்துத்தான் எல்லாவற்றையும் முடிவு செய்து வெளியே வந்திருக்காங்க. சரியான நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவு எடுத்தார், அதனால் தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்ற கருத்தியலானது தேர்தல் முடிந்த பிறகு வந்து ஒழிக்கணும், அப்போ தான் எடப்பாடி பழனிசாமி முடிவு சரியானது என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள், தொண்டர்களுக்கும் அதோட நிர்வாகிகளுக்கும் நம்பிக்கை ஏற்படும். இல்லைன்னு வச்சிங்களேன், ஏதோ பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்துருவாங்கோ, ஒருங்கிணைந்து அதிமுக மீண்டும் கொண்டு வந்துருவாங்கன்னு பயந்துக்கிட்டு பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டார்ப்பா இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு, அதற்காக கூட்டணி விஷயங்களை ரகசியமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏற்கனவே வந்து பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று சொன்ன அந்த தருணத்தில் ஆஃபீஸ்லேயே வந்து 8:30 வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தார், கட்சி நிர்வாகிகிட்ட வந்து ஆலோசனை செஞ்சுட்டு இருந்தார். முக்கிய நிர்வாகிகிட்ட சொன்ன விஷயம்னா தெரியுமா, பாஜக கூட்டணியிலேருந்து நம்ம வெளியேறிட்டோம், இனிமேல் பாஜக கூட்டணி நமக்கும் தொடர்பு கிடையாது, இனி எக்காலத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி கிடையாது என்று முடிவெடுத்துட்டோம், இதை சிறுபான்மையிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனுடைய முதல் அடியாக தமீம் அன்சாரி அவர்களை அழைத்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கின்றார்.
தமிம் அன்சாரியை பொறுத்த வரைக்கும் ஜவஹர்லாலுடன் முரண்பட்டு கொண்டு அவர் தனி கட்சி வச்சு நடத்தாரு. ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது அதிமுக கூட்டணியில் தான் இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்த உடனே முரண்பட்டு வெளியேறிவிட்டாரு. இப்ப பாஜக கூட்டணியில் அதிமுக கிடையாது. அதனால சிறுபான்மையினர் வாக்கு 1% அதிமுக பக்கம் திருப்ப வேண்டும். ஏன்னா திமுக எடுக்காத நிலைப்பாடை அதிமுக எடுத்திருக்குது. இது வரைக்கும் எந்த தருணத்திலும் சரி திமுக பாஜகவுடன் இனி என்றென்றைக்கும் கூட்டணி இல்லை என்று சொல்லவே இல்லை. அதனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் என்றென்றைக்கும் கூட்டணி கிடையாது என்று சொல்லி போட்டார். இப்படி இருக்கின்ற போது நம்பி சிறுபான்மையினர் வாக்களிக்கணுமா இல்லையா? அந்த வாக்குகளை கவர்வதற்கு தமிழ் மன்சாரி வேண்டுமா இல்லையா? அதோடு இல்லாமல் அதிமுகவுடைய பலமே வந்து பட்டியலின சமூகம் தான். அதனால் நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள்கிட்ட வந்து ஃபோனில் பேசியிருக்கின்றார். அவர் கூட்டணிக்காக பேசலை, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, காய்ச்சலில் இருக்கின்றார். அதனால் என்றைக்குமே வந்து திமுக கூட்டணியில் யார் இருந்தாலும் சரி அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசவே மாட்டார். பாஜக கூட்டணியில் இருக்கின்ற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தர்மத்தை மதித்தார். இன்றைக்கி தான் பாஜகவுடன் கூட்டணியில் கிடையாது. அதனால் நம்ம அண்ணா தொழில் திருமாவளவன்கிட்ட வந்து ஃபோனில் பேசியிருக்கின்றார், நலம் விசாரித்திருக்கின்றார். நலம் விசாரித்தோடு வச்சுட்ருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கூட்டணி தொடர்பான விஷயங்களை கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஏற்கனவே வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வன்னியரசு அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டுட்டார். அவருடைய ட்விட்டர் பக்கத்தில், அதாவது எக்ஸ் பக்கத்தில் விட்டுட்டார். என்ன விட்டார்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் திமுக கூட்டணியில் உறுதியாக தாங்க இருக்கிறோம். நாங்கள் இந்தியாவை காப்பாற்றுவதற்காக, மதசார்பற்ற தன்மையை காப்பாற்றுவதற்காக நாங்கள் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கின்றோம். வெற்றியை தாண்டி கொள்கைக்காக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அதனால் நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு வருவோம் என்று ஆர்வம் சொல்வதெல்லாம் பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. இரண்டாவது, அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதனை முன்னிறுத்தி கூட்டணி விட்டு வெளிவந்திருக்காங்க. சித்தாந்தத்தின் அடிப்படையில் வெளிவந்திருந்தாங்கன்னா நாங்கள் கூட்டணிக்கு போயிருப்போம் அப்படின்னு நம்ம வன்னியரசு அவர்கள் வந்து விலக்கி இருந்தார். யார் ஒரு தனி மனிதன் என்று பார்க்கின்ற பொழுது நம்ம அண்ணாமலை தான். அவருடன் கோச்சிக்கிட்டு தானே கூட்டணி விட்டு வெளிவந்துட்டாங்க. பாஜக சித்தாந்தமும் எங்கள் சித்தாந்தமும் சரி கிடையாது, ஒத்தே வரல. அதனால் நாங்கள் பாஜகவுடன் இருக்க மாட்டோம் என்று சொல்லி வந்திருந்தாங்கன்னா கொள்கை நிலைப்பாடு என்றைக்கும் கூட்டணிக்கு போகாது அதிமுக என்று நினைக்கலாம். ஆனால் அண்ணாமலையை திடீர்னு மாற்றிட்டாங்கன்னா பிறகு அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? நாளைக்கு திமுக கூட்டணி விட்டு நாங்கள் எப்படி வர முடியும் அப்படின்னு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை விட்டிருந்தார். அதே மாதிரி தான் கே எஸ் அழகிரி அவர்கள் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து அதிமுக கூட்டணியை பரிசீலிக்கலாம், ஆனால் எப்போது பரிசீலிக்கலாம், கொள்கை ரீதியாக நாங்கள் பாஜகவுடன் முரண்பட்டு கிடக்கின்றோம், எங்கள் மீது போடப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் பாஜகவுடன் இணைந்திருந்தோம், இன்றைக்கி பாஜக தமிழகத்தை சீரழித்து விட்டது, அதனால் எங்கள் கொள்கையும் அவங்க கொள்கையும் ஒன்றே வரல அப்படின்னு கொள்கை ரீதியாக வெளியே வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதிமுக கூட்டணியை பரிசீலிக்கலாம். ஆனால் அண்ணாமலைக்கு எதிராகத்தானே இவங்க வந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை என்று தானே சண்டை அவங்க ரெண்டு பேருக்குள்ள, வேறு என்ன? அதாவது கூட்டணியை முறிக்கின்றோம் என்ற வார்த்தையை தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் டெல்லி போயிட்டு அனுமதி கேட்டுக்கிட்டு வந்து தானே இவங்க வெளியே சொன்னாங்க. அப்போ எஜமானர்கள் டெல்லியில் தானே இருப்பதாக இன்னும் மனசுக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்குது. ரெண்டாவது, பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொல்லிட்ட பிறகு அவங்க கட்சி தொண்டர்களை எல்லாம் எதற்காக பாஜக விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பாஜகவில் எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க, எவ்வளோ இழப்பு. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவங்கள தடுத்திருக்கக்கூடாது இல்லையா? அப்போது இன்னும் கூட்டணி இருப்பது போல தானே தெரியுது. நாங்கள் எப்படிங்க போய் எடப்பாடி பழனிசாமியுடன் இப்போ சேர்க்க முடியும், கைகோர்க்க முடியும்? கொள்கை அளவில் வெளியே வந்துட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடட்டோங்க, பிறகு பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கே எஸ் அழகிரி அவர்கள் கூட பேட்டி அளித்திருக்கின்றார். ஸோ அதிமுகவுடைய கொள்கையும் பாஜக கொள்கையும் முரண்பட்டதுனால தான் அண்ணா அவர்களை அண்ணாமலை அவர்கள் விமர்சித்தார். எங்கள் சித்தாந்தவாதி, எங்களுடைய கொள்கைவாதி, எங்களுடைய ஐக்கானு, எங்கள் கட்சியினுடைய தலைவர்களை, இதய தெய்வங்களை நீங்கள் விமர்சிச்சிட்டீங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து வராது. அதாவது அதிமுக தலைவர்களை விமர்சனம் பண்ணாவே அதிமுக கொள்கையை விமர்சனம் பண்ணதாக தான் அர்த்தம். என்ன ஒன்று, கொள்கை அளவில் அதிமுக வெளியே வந்திருந்தா கூட்டணி சேர்ப்போம் என்றெல்லாம் தொல் திருமாவளவன் அவர்களும் காங்கிரஸும் சொல்வது எதனால தெரியுமா? திமுக எவ்வளோ தொகுதி கொடுக்குதுன்னு பார்த்துட்டு பிறகு அதிமுக கூட வந்துடலாம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி மம்தா பானர்ஜி அவர்கள் போட்டிருக்காங்க பாருங்க, பெரிய கணக்கு. ஸ்டாலின் அவர்களை வச்சுக்கிட்டு இண்டி கூட்டணியில் தமிழகத்தை தாண்டி வாக்குகளை பெற முடியாது என்று மம்தா பானர்ஜியாருடைய எண்ணம். ஏன்னா இந்தி கூட்டணியானது இந்த சனாதன தர்மம் பற்றி பேசின பிறகு எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுக்கவே முடியலை, ஒட்டுமொத்தமாக முடங்கி போய் கிடக்கிறது. போபாலில் கூட்டம் போடலாம் வந்துருங்கப்பான்னு கூப்பிட்டாங்க இந்தி கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவர்களும், ஸ்டாலின் ஐயா அவர்களும் நானும் வருவேன்னு சொன்னார். பிறகு என்ன,
எப்பா சாமி சனாதனத்தை பற்றி பொதுவெளியில் பேசிப்போட்டு நீ எப்படா சாமி வந்து எங்கள் கூட்டத்தில் கலந்துக்குவே, அப்படியே கலந்துக்கிட்டாலும் சரி அங்கே இருக்கிற மக்கள் ஓட்டு போடுவாங்களா? கிட்டத்தட்ட 4 முறைக்கு மேலாக மத்திய பிரதேசத்தை பாஜக ஆண்டிருக்கிறது. பாஜக ஆண்டால் இந்துத்துவா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் என்று உனக்கு தெரியாதா? அந்த இடத்துல நாங்களே இந்துத்துவாதிகளாகத்தான் போய் வாக்கு கேட்டுருக்கோம். நீ திடீர்னு வந்து சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்னதெல்லாம் சரியானதாக இருக்குமா? அதனால் வேணாப்பா அப்படின்னு சொன்னாங்க, கூட்டத்தையே கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு தமிழகத்தை தாண்டி சனாதனத்தை விமர்சித்து விட்டு ஓட்டு வாங்க முடியாதுன்னு தெரியும். அதனால் மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெயினுக்கு போயிட்டு இருந்தாங்க. நேற்று மேற்கு வங்காளம் திரும்பினாங்க. மேற்கு வங்காளம் திரும்பின உடனே வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டார் என்ற விஷயம் தெரிந்த பிறகு அவரை இண்டி கூட்டணிக்கு கூப்பிட்டு வரணும். அதுவும் இல்லாமல் அக்டோபர் 14 கலைஞரவருடைய 100th விழா சென்னையில் நடக்க போகுது. அந்த விழாவை நடத்துகிறவங்க கனிமொழி அவர்கள். பெண்களே பங்கேற்கக்கூடிய பெரிய பிரம்மாண்டமான விழாவாக இருக்க போகுது. அந்த விழாவுக்கு மம்தா பானர்ஜி அவர்களையும் சோனியாகாந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களையும் அழைச்சிருக்காங்க. அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அழைத்திருக்கின்ற அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் வந்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம்னா மீண்டும் வந்து மேற்கு வங்காளத்தில் வாக்குகளை வாங்க முடியுமா? சனாதனத்துக்கு எதிராக பேசிட்டாங்களே, அதனால் இந்த அழைப்பை நிராகரிக்க வேண்டும். அதன் மூலமாக அதிமுகவை இண்டி கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அப்படி இண்டி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தால் இந்தியா முழுதும் வாக்கு கேட்பதில் எந்தவித தடையும் கிடையாது. அதனையும் தாண்டி திமுக மீது இருக்கின்ற அதிருப்தியை ஒட்டுமொத்தமாக நம்ம ஏன் தூக்கி சுமக்கணும் அப்படின்னு வந்து திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளும் நினைக்குது, மம்தா பானர்ஜி அவர்களும் நினைக்கிறார். அதனால் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது அதில் இருக்கின்ற அதிருப்திகளை அறுவடை செய்ய வேண்டியது எடப்பாடி பழனிசாமி. அதனால் அவரை கூட்டணியில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆந்திராவில் விஜயவாடாக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஸ்ரீ துர்கனம்மன் கோயிலில் போய் தரிசித்துட்டு அப்படியே ஏழுமலையானை தரிசித்துட்டு சென்னையிலிருந்து தவறாக சொல்லிட்டேன் ஆந்திராவிலிருந்து சென்னை திரும்பிய உடனே மம்தா பானர்ஜி அவர்கள் தொலைபேசியில் அழைத்து எடப்பாடி பழனிசாமியை இண்டி கூட்டணிக்கு அழைக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக நகி அப்படின்னு சொல்லிடுவார். ஏன் சொல்லுங்க? இப்போதைக்கு கூட்டணி இல்லை என்று சொன்ன பிறகு கூட பாஜக சும்மா இருக்கும். நம்ம இண்டி கூட்டணியில் போய் சேர்ந்தோம்னா கை காலை வச்சுன்னு பாஜக சும்மா இருக்குமா? அதுவும் இல்லாமல் இன்னும் காங்கிரஸ் ஆனது வாயே திறக்கலை. ராகுல் காந்தி வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கின்ற பொழுது வாழ்த்து தெரிவித்தார். ஆனால் இன்றைக்கி கூட்டணி இல்லை என்று சொன்ன பிறகு வாய் திறந்து கருத்தே தெரிவிக்கல தெரியுமா? பாஜக கூட்டணியானது தமிழகத்தில் உடஞ்சி போச்சு. பாஜக கிட்ட இருந்த பிரதான கட்சியே வந்து அதிமுக தான். பாஜக அடுத்த பெரிய கட்சியே அதிமுக தான். அதுவே உடைந்து போய்விட்டது, அதுவே வெளியே வந்து விட்டது. அதனால் இண்டி கூட்டணி உடைந்து போய்விடும், பார்த்துக்கிட்டே இருங்க என்று பாஜகக்காரங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பாஜக கூட்டணி தான் உடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பீகாரில் இருக்கின்ற துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் கூட சொல்லிவிட்டார். ஆனால் எடப்பாடி மீது மதிப்பு வைத்திருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் வாயே திறக்கல. அதுவும் இல்லாமல் ராகுல் காந்திக்கு அரசியல் வியூகங்களை வகுத்து கொடுத்து கொண்டு இருக்கின்ற சுனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் கிட்ட சொன்னாரன்னு தெரியல. அதனால் காங்கிரஸ் கிட்ட இருந்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறின அதிமுகவுக்கு வாழ்த்துக்கள் என்று வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி இண்டி கூட்டணிக்குள்ளே போகின்ற வழியை தேடுவார். மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் திமுகவை நீக்கலாமா என்று நினைக்கின்ற பொழுது காங்கிரஸ் ஒத்துக்குமா? அதோடு போச்சுன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி ஒத்துக்குமா? இந்த ரெண்டு பேரும் சமாதானப்படுத்திட்டால் முக ஸ்டாலின் அவர்களை கூட்டணி விட்டு விலக்கி விட்டு அதிமுகவை உள்ளே சேர்த்து கொள்ளலாம். காங்கிரஸுக்கும் கூடுதல் தொகுதி கிடைக்கும். கூட்டணி கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக செயல்படும். அவங்கவுங்க சின்னத்தில் நின்று வெற்றி பெறுவார்கள். அதனால் காங்கிரஸ் ஆனது என்ன முடிவெடுக்கப் போகுது என்பதை பார்த்து தான் மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் திமுகவை வெளியேற்றி விட்டு அதிமுகவை இணைப்பது. காங்கிரஸ் திமுக வேணாப்பா உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்தால் எப்படி? மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும் இண்டி கூட்டணிக்குள்ளே இருக்கிறது, மம்தா பானர்ஜியும் இண்டி கூட்டணியில் இருக்காங்களே. அதே மாதிரி மாநில அளவில் வந்து அதிமுக திமுக ரெண்டுமே சண்டை போட்டுக்கிறது. ஆனால் தேசிய அளவில் அதிமுக ஆதரவு இண்டி கூட்டணிக்கு அப்படின்ற நிலையை எட்டலாம் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காகவும் இண்டி கூட்டணியில் இணைவது தொடர்பாகவும் ஃபோனில் பேசிட்டு அனுமதி கேட்டுட்டு சென்னை வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பார் மம்தா பானர்ஜி அப்படின்னு பேசப்படுகிறது. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு இண்டி கூட்டணியினுடைய ஆதரவு கிடைத்தால் எதிர்காலத்தில் நலமா நலம் இல்லையா உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இண்டி கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி இணைவதனால் திமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக எடப்பாடி அவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வருவாங்களா? இவை எல்லாவற்றையும் உங்ககிட்டயே பொறுப்பை விட்டுறேன். மம்தா பானர்ஜியுடைய முயற்சிகள் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா அதையும் உங்ககிட்டயே விட்டுறோம்பா. நன்றி நண்பர்களே.